நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நாம புளிச்சக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இதுக்கு புளி தேவையில்லை, ஏன்னா இந்த கோங்கராக்கே நல்ல புளிப்பு இருக்கும். அதை வச்சு எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அதுல இந்த புளிச்சக்கீரை இத லேசா வதக்கிட்டு இதோட வெங்காயத்தையும் வதக்கிக்கணும். இது வதக்கிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி விட்டு மூடி வைக்க போறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த புளிச்சக்கீரை வெந்துடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் அதோட நிறம் மாறிடும். பாருங்க, அதோட நிறம் மாறின பிறகு இது முழுசும் வெந்திருக்காது, முக்கால் வெந்திருக்கிற போது நாம கொஞ்சமா ஆசீர்வாத் சாம்பார் பொடி போடணும். பச்சை மிளகாய் வாசனை பிடிக்கும்னா இந்த நேரத்தில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வதக்காத பச்சை மிளகாய். கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு உப்பு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த வாசனை நல்லா இருக்கிற பொழுது பருப்பு தண்ணி, இப்போ பருப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பருப்பை நல்லா வேக வச்சு அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு வேக வைப்பாங்க. இது வேக வைக்கிற போதே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னாக்க ரொம்ப நல்லா அழகாக அப்படியே சாஃப்டாக வெந்துடும். இதோ இப்போ இது ஒரு ரெண்டு கொதி வரும்போது இதுக்கு நாம் தாளிச்சு கொட்டணும். இது கொதிக்கும் போதே இன்னொரு அடுப்பை மூட்டிக்கிட்டு இதில் நாம் பெருங்காயம் போடுறோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு கடுகையும் போட்டோம்னாக்க இதில் நம்ம புளிச்சக்கீரை போட்டிருக்கிறதுனால கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லியோ போடுறதில்லை. இதோ கொதி வந்துருச்சு, இப்போ அதை அணைச்சிடலாம். இப்போ இது வெடித்த உடனே இதில் விட்டுடலாம். இந்த கடுகு முழுசும் வெடிக்கிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம். வெளியில் எடுத்தாலே அந்த பெருங்காயம் கடுகு எல்லாம் அதுதான் கணக்கு. வேற புளிப்பே வேண்டாம். புளிச்சக்கீரையோட புளிப்பு உப்பு ஆசீர்வாத் சாம்பார் பொடியோட காரம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், கூட ஒரு ருசிக்கு வெங்காயமும் போட்டிருக்கோம். சுவையான புளிச்சக்கீரை சாம்பார் தயார்.